ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இதயத்தின் கதை. சொல்ல போற இந்த ஸ்டோரி சீனாவில் ரொம்ப அதிகமாகவே பேசப்பட்ட ஒரு நியூஸ் தான் சொல்லலாம். இந்த ஒரு நியூஸை சில பேர் பொய்யுன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இதை ஒரு அர்பன் லெஜெண்டாவும் நம்புறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஒரு நிகழ்வு 1995 நவம்பர் மாதம் 14 அன்னைக்கு போலீஸாரால் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வு சீனாவில் பிஹி மாகாணத்தில் தான் நடந்திருக்கு. பஸ் நம்பர் 375. இந்த ஒரு பஸ் மிட் நைட்ல டிராவல் பண்ற ஒரு பஸ்ஸாவே இருந்திருக்குது. அதுவும் இல்லாம இது ரெண்டு டைம் டிராவல் பண்ற ஒரு பஸ் இந்த 375 பஸ். எதுக்குள்ள டிராவல் பண்ணணும்? யுவாங் மிங் யுவாங் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஃபிராக்ரண்ட் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய கடைசி பஸ் இதுதான். 1995 நவம்பர் 14 அன்னைக்கு எப்பயும் போல மிட் நைட்ல இந்த பஸ் டிராவல் ஆகுது. இந்த ஒரு 375 பஸ்ல ஒரு ஆண் டிரைவரும் ஒரு பெண் கண்டக்டரும் இருக்காங்க. பஸ் ஒரு ஸ்டாப்பிங்ல நிக்குது. அந்த ஸ்டாப்பிங்ல ஒரு வயதான மூதாட்டியும் அப்புறம் ஒரு டீனேஜ் பாயும் ஒரு யங் கப்பலும் ஏறுறாங்க. அந்த யங் கப்பல் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியும் அந்த பாட்டி படிக்கட்டி ஏறுற முன்னாடி சீட்லயும் அந்த பாட்டிக்கு பின்னாடியே அந்த பையனும் உட்காடுறாங்க. பஸ் ரொம்பவே ஸ்பீடா டிராவல் ஆகுது. அந்த பஸ்ல டிராவல் பண்ற 4 பேருமே தூங்கிடுறாங்க. இந்த பஸ் போற வழி எல்லாம் பனிமூட்டமா இருந்திருக்குது. ஏன்னா நவம்பர் மாதங்கிறதுனால வழி ஃபுல்லாவே பனிமூட்டமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பஸ் டிராவல் ஆகுற பாதை ஒரு காட்டு பகுதிக்குள்ள நடுவுல போற மாதிரிதான் இருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப்பிங்ல யங் கப்பல் இறங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் பஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு டிரைவர் ஒன்னு நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா, பஸ் நிக்கிற ஸ்டாப்பிங்க்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே 3 பேர் பஸ் நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேரும் கை காட்டுறத பார்த்தும் டிரைவர் நிக்காம போறாரு. உடனே கண்டக்டர் ஏன் நிறுத்தல அப்படின்னு கேட்கும் போது, இது ரொம்பவே ஆபத்தான பகுதி, இங்க நிறுத்த வேணாம், நம்ம பஸ் ஸ்டாப் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்டக்டர் சொல்றாங்க, அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் கைத்தாங்களா புடிச்சிட்டு நிக்கிறாங்க, ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியாம கூட இருக்கலாம், ஒரு எமர்ஜென்சியா கூட இருக்கலாம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி டிரைவரை நிறுத்த வைக்கிறாங்க. பஸ் நின்ன உடனே அந்த 3 பேரும் அந்த பஸ்ல ஏறாங்க. பஸ்க்குள்ள ஏறின உடனே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அவங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் ரொம்ப வித்தியாசமாவே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சீனாவில ரொம்பவே பழமையான டிரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 3 பேரும் வண்டியோட பின் சீட்ல உட்காந்துக்கிறாங்க. பஸ்ல இருந்த அந்த பாட்டி ரொம்பவே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த 3 பேரையும் ரொம்பவே பயத்தோட பின்னாடி திரும்பி திரும்பி அவங்க 3 பேத்தையும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அலறல் சவுண்டும் கேக்குது. அதிரி போன அந்த டிரைவர் பஸ்ஸை நிறுத்துறாரு. பார்த்தா அந்த பாட்டி தன்னோட பர்சை இந்த பையன் திருடிக்கிட்டான் அப்படின்ட்டு பின்னாடி இருந்த அந்த யங் பாய் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த பையனும், பாட்டி நான் உங்க பர்ஸ் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறான். பாட்டி அந்த பையனை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை, நீ தான் என் பர்ஸ் எடுத்த, மரியாதையே கொடு, இல்லனா வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. உடனே டிரைவர் சொல்றாரு, இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற. பாட்டி சொல்றாங்க, அப்படி இல்லனா எங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே இறக்கி விட்டுருங்க, நான் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த டிரைவர் அந்த ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை எடுக்கிறாரு. இல்ல இறங்கினதுக்கு அப்புறமும் அந்த பாட்டி அந்த பையனை அடிச்சுட்டே இருக்காங்க. ஏன் போற பஸ்ஸையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. பஸ் ரொம்ப தூரம் போய் பனிமூடத்துக்கு இடையில மறைஞ்ச உடனே அந்த பாட்டி அந்த பையனை அடிக்கிறது நிப்பாட்டுறாங்க. அந்த பையன் சொல்றான், பாட்டி நான் உங்க பர்ஸ் எடுக்கவே இல்லை, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு தெரியும்பா நீ எடுக்கலன்னு, ஆனா நான் உயிரை காப்பாத்துறது தான் இப்படி பண்ணனேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. உயிரை காப்பாத்துனீங்களா, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த பையன் கேட்கும் போது அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, பஸ்ல நடுவுல ஒரு ஸ்டாப்பிங்ல ஏறின அந்த 3 பேத்துல 2 பேர் மனுஷங்களே இல்லை அப்படின்னு. உடனே அந்த பையன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் தம்பி, அந்த 3 பேத்துல அந்த சீனாவிலேயே பழமையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்த அந்த 2 பேரும் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க. உடனே நானே என் சீட்டு கடையில் குனிஞ்சு பார்க்கும்போது அந்த 2 பேத்துக்கும் காலே இல்லாமல் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேனா திடீர்னு ஒரு ஆக்டிங்கை பண்ணி அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கோசரம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொன்னேன். ஆனால் இதை கண்டக்டரும் டிரைவரும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால உன்னையாவது காப்பாற்றலான்னு தான் நான் கூட்டிகிட்டு கீழே இறங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. ரொம்பவே பயந்து போன அந்த பையன் ரொம்பவே டேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க. விடிஞ்சதும் பஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கு வருது. என்னன்னா, பஸ் நம்பர் 375 மிட் நைட்டில் போகிற பஸ்ஸு காணாமல் போச்சு அப்படிங்கிறது தான். கூடவே அதில் வேலை செஞ்ச கண்டக்டரும் டிரைவரும் சேர்த்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ரொம்பவே தேட ஆரம்பிக்கிறாங்க, ஆனாலும் அந்த பஸ் கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அந்த பாட்டியும் அந்த பையனும் தானாகவே முன் வந்து மீடியாவுக்கு பேட்டி அளிக்கிறாங்க. அதில் அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறது எதுவுமே அவங்க
நம்பவே இல்லை. இவ்வளோ தேடியும் அந்த பஸ் கிடைக்காததுனால போலீஸ் ஒரு வேலை பண்ணுறாங்க. என்னன்னா தான் தேடுற இடத்த விரிவாக்குறாங்க. அப்போ தான் ஒரு ஏரிக்குள்ளே ஒரு பஸ் கிடைக்கிறத பார்க்குறாங்க. அந்த பஸ்ஸை எப்படியோ மீட்டு எடுக்கிறாங்க. இந்த ஒரு பஸ் போக வேண்டிய இடத்துலருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளத்தில் கண்டுபிடிக்கப்படுது. அந்த பஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா 100 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு அந்த பஸ்ஸில் டீசலே கிடையாது அப்படின்னு. குளத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பஸ்ஸில் 3 சடலங்கள் மீட்கப்பட்டது. அதில் கண்டக்டர், டிரைவர், அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் கைத்தாக்கலாக கூட்டிகிட்டு வந்த ஒருத்தர். இந்த 3 பேரோட உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ்க்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா அந்த பஸ்ஸில் அவ்வளோ டீசல் கிடையாது அப்படிங்கிறதுனால பஸ்ஸோட டேங்கை செக் பண்ணும் போது தான் இன்னும் பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்துருக்குது. டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த டேங்கில் டீசலுக்கு பதிலாக ரத்தங்கள் நிரப்பப்பட்டிருக்குதுன்னு. எப்படி இவ்வளோ ரத்தம் இந்த டேங்கில் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரத்தத்தில் எப்படி இவ்வளோ தூரம் இந்த வண்டி ஓடிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு வருது. அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னா அந்த 3 பேருமே இறந்து 40 நாளுக்கும் மேலாயிருக்குது. அதனால தான் அவங்க உடம்பு டீகம்போஸ் ஆகி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவங்க காணாமல் போய் 2-3 நாள் தான் ஆணுச்சு. ஆனால் இவங்க இறந்து 40 நாளுக்கு மேலாயிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லும் போது போலீஸ்க்கு இன்னும் குழப்பமாகுது. அப்போ தான் அந்த பாட்டியும் அந்த பையனும் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியை யோசிக்கிறாங்க. இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. எப்படி இருந்தாலும் இது பீஜிங் போலீஸுக்கு ரொம்பவே டஃப்பான ஒரு கேஸ்ன்னு தான் சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த குளத்துக்கிட்ட ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்திருக்குது. அதை போலீஸ் செக் பண்ணும் போது அந்த வழியாக அந்த பஸ் வந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ எப்படி அந்த குளத்துக்குள்ளே அந்த பஸ் போயிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இன்னமும் இருக்குது. சீனாவில் நடந்த மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இன்னமும் இந்த பஸ் நம்பர் 375 இருக்குது.